ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டோம், உங்கள் எல்லோரையும் பார்த்தோம். ஸோ நான் மட்டும் ஏன் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் 24th வந்துட்டு என் ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ எப்போதுமே ரொம்ப கிராண்டாக நிறைய பசங்களை வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம், பட் மொமெண்ட் க்ரியேட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த பர்த்டே நான் எனக்கும் நந்தினிக்குமான பாண்டை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், அதில் ஒரு நல்ல மொமெண்ட் க்ரியேட் ஆகணும். எவ்வளோ நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தாலும் இந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும், ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் வர்றது இல்லையா பர்த்டே. ஸோ அதுதான். ஸோ சுமதி என் தங்கச்சி, அவளும் நானும் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், பட் அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு தான் தெரில. இப்போ நான் மதுரையில் இருக்கேன். நேற்று நைட்டு தான் சென்னையிலேருந்து கிளம்புனேன். ஒரு 400-450 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க. நான் இந்த கிளிப் இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ நான் மதுரையில் தான் இருக்கேன், சுமதி வீட்டில் தான் இருக்கேன். ஸோ நான், விச்சு, அம்மா, நந்து, நந்தோட பிரதர் கோபி, நாங்கள் 4 பேர் வந்தோம். லைக் வாங்க, என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி 23rd, இன்றைக்கி மிட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு, இன்றைக்கும் கொஞ்சம் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு மிட் நைட் அவளை சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு 24th ஃபுல்லாக அவளோட டே என்ன நினைக்கிறாலோ அதெல்லாம் அவள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் அவளை வாழ்த்துங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்போதுமே ஒரு பேக் போனாக இருந்தது, இதுக்கப்புறமும் அது இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. எதுக்கு வந்திருக்கோம் நாளைக்கு? என்ன வேணும் நாளைக்கு? அம்மா காஃபி பாட்டு. ஸோ இடையில் நிறைய டிஸ்டர்பன்ஸு காரணம் தேவைதான், அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கா சொல்லி. ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கண்டென்ட் எல்லாம் எதுவும் இல்லை, வேணா சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிடு. என்ன சொல்லிருக்கான்னா ஸ்டார்டிங்ல ஒரு 12 o'clock போல வேணாம் பர்த்டே எண்ட் ஆகுதுல அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரி 12 o'clock ஸ்டார்டிங்ல கேக் கட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப கேக் கட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும். சாக்கடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், முட்டை, அழுகு, ஏன் எல்லாத்தையும் எடுத்து அவள் அடிக்க போட்டு சொன்னா அவன் வேற அது மாதிரி போனா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். வாங்க போகிறதுக்கு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதுங்களுக்கு போய் சரமரியாக ரீச் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், சாப்பிடலாம். எடுத்துடலாம். ஹாய் காய்ஸ், ஐபிஎல் வேற வரப்போகுது. இதுல ஐபிஎல்ல நீங்க நிறைய எமோஷனல்ஸ் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னா நம்புவீங்களா? எஸ், அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பியூரான ஹாப்பினஸ்ல ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏவியேட்டர் அப்படிங்கிற கேம்லதான் எக்ஸைட்டிங்கான விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் ஒன் ஆன இடத்துல நம்ம நிறைய பிளேயர் விளையாட இடத்துல ஏவியேட்டர் கேம் இருக்குன்னு சொல்றாங்க. மிகவும் முக்கியமான கேம் நம்ம ஏவியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிளேட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க கேல்குலேட் பண்ணா உங்க மணி அப்படியே நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மோட்டிவேட் ஏவியேட் ரொம்ப சிம்பிளான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கேம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியான அண்டர் பார், கிராஷ் எக்ஸ், ஜெட் எக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் விளையாண்டும் நம்ம இதுல நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் சொல்றாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோ கோட் தர நந்து, இதை யூஸ் பண்ணி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 34,000 வரைக்கும் போனஸும் அப்புறம் 250 ஃப்ரீ ஸ்பின்ஸும் இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மோட்டிவேட் இதுல போன் பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். டாப் நாச்சா இதுல வந்துட்டு எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 24/7 கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம 100% சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு நம்ம மோஸ்ட்பேக் சொல்றாங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பயே போயிட்டு ஃபாஸ்டான வித்ரா டெபாசிட்டா இதுல போயிட்டு ஃபில் பண்ணுங்க. நம்ம மோஸ்ட்பேக்ல இப்பயே போங்க, கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி மோஸ்ட்பேக்ல சைன் இன் பண்ணுங்க. 34,000 வரைக்கும் போனஸும் 250 ஃப்ரீ பின்ஸும் உங்களுக்கு இதுல கிடைக்கும். செம்மையா விளையாடுங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மோஸ்ட்பேக்
அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு.
ட்ராக். Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.